தமிழ்நாட்டில் நேச்சுரோபதி மற்றும் யோகா மத்திய பல்கலைக்கழகம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மத்திய மாநில அரசு சார்பில் யோகா மற்றும் நேச்சுரோபதி வாயிலாக மருத்துவ மதிப்பீட்டு சுற்றுலா என்ற தலைப்பில் தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே, இயற்கை மற்றும் யோகா மருத்துவங்கள் நல்ல பலனை அளித்து வருவதால் பிரதமர் நரேந்திர மோடி இத்தகைய திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நேச்சுரோபதி மற்றும் யோகா மத்திய பல்கலைக்கழகம் அமைக்க ஆயுஷ் அமைச்சகத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் தேசிய யோகா மற்றும் நேச்சுரோபதி கவுன்சிலை தமிழ்நாட்டில் அமைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். கொல்லிமலை போன்ற மூலிகை சார்ந்த பகுதியாக நாமக்கல் மாவட்டம் திகழ்வதால் இந்த பகுதியில் மருத்துவ சுற்றுலா தொழிலில் சம்பந்தப்பட்டவர்கள் ஈடுபட வேண்டும் என்றும் இனிவரும் காலங்களில் மருத்துவ சுற்றுலா மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெறும் என்றும் அமைச்சர் அத்வாலே அப்போது குறிப்பிட்டார். And he appealed to the world, started and is accepting yoga today. As demand for yoga and naturopathy is increasing, new opportunities are also opening up. The world is now going back to traditional but scientific wellness approaches.